ஸ்பைடர்மேன் பிரபலமான கதாபாத்திரம், உலக அளவில் அதிக ஃபேன்ஸை கொண்ட கதாபாத்திரமும் கூட. இருந்தாலும் நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஃபைவ் ஸ்பைடர்மேன் ஸ்டோரிஸ் ஃபேன்ஸ் வாண்ட் டு சி ஆன் த ஃபிலிம். பிளாக் கேட் டிசிக்கு எப்படி கேட்டுமோனோ அதே மாதிரி மார்வலுக்கு பிளாக் கேட். இது காபி கேட்டும் கூட. காதலி இந்த ஸ்பைடர்மேனுக்கு அடுத்த காதலி தான் பிளாக் கேட். பிளாக் கேட் ஏற்கனவே ஒரு பணக்காரி, இருந்தாலும் சூப்பர் பவர்ஸ் கிடச்சதுக்கு அப்புறம் ஸ்பைடர்மேனுக்கு காதல் விடுறான். உண்மையை சொல்லணும்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் 3ல இந்த கேரக்டர் தான் ஸ்பைடர்மேனுக்கு ஜோடியாக வர வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பிளாக் கேட் நம்ம பார்க்குறதும் கஷ்டம்தான். அழுவதுங்க ஸ்பைடர்மேன், அவளையும் அழகக்கூடாது. ஏஜென்ட் வேடம் ஸ்பைடர்மேனான பீட்டர் பார்க்கரோட ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் ஏஜென்ட் மேடம். ஃப்ளாஷ் தாமஸ் தான் ஏஜென்ட் மேடம். ஃப்ளாஷ் தாமஸ் ஹை ஸ்கூல் படிப்புக்கு அப்புறமா சோல்ஜர் ஆகிறார். எதிர்பாராத விதமாக தன்னோட காலை இழந்துடுறாரு. காலை இழந்த தாம்சனுக்கு வெனம் ஒரு சூப்பர் பவராக கிடைக்குது. ஸோ அந்த பவர் வச்சுக்கிட்டு அவர் எப்படி எதிரில் அழிச்சார் அப்படின்றது தான் ஏஜென்ட் மேனோட கதை. ஏஜென்ட் வேணவே முந்தைய ஸ்பைடர்மேன் சீரீஸோட கொண்டு வந்துருக்கலாம், பட் ஆனால் என்ன பண்ணுறது, வெனத்தை கொலை பண்ணிட்டாங்களே, அப்புறம் எங்கேருந்து வர முடியும்? முதல்ல ஸ்பைடர்மேன் 4 வரல, அப்புறம் எங்கேருந்து? ஃப்ளாஷ் தாம்சன் பீட்டர் பார்க்கர் ஹை ஸ்கூலில் விரோதியாக இருக்கலாம், பட் ஆனால் ஏஜென்ட் வேணம் ஹீரோ தாங்க. ஏஜென்ட் வேணம் ஸ்பைடர்மேன் சீரீஸ்லாம் வருவார். மார்வலில் இத்து படம் கேட்டுற மொத்தமாக படம் எடுத்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சிலையும் வருவார். ஸ்பைடர்வர்ஸ் ஸ்பைடர்மேன் சீரீஸோட மிக பிரம்மாண்டமான சீக்வன்ஸ் தான் ஸ்பைடர்வர்ஸ். ஏன்னா இதில் ஒரு ஸ்பைடர்மேன்ல ரெண்டு ஸ்பைடர்மேன்ல ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன் இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஸ்பைடர்மேன் உள், ஒரு ஸ்பைடர்மேன் குண்டு, ஒரு ஸ்பைடர்மேன் பிளாக், ஒரு ஸ்பைடர்மேன் இந்தியா, ஒரு ஸ்பைடர்மேன் யூகே, ஒரு ஸ்பைடர்மேன் உமனு, ஒரு ஸ்பைடர்மேன் பணக்காரன், ஸ்பைடர்மேன் பிக்கு, நினைச்சாலும் தலை கிருந்து இல்லை, படித்தாலும் அப்படிதான் இருக்கும். மல்டிவர்ஸ் தேரியை பேஸ் பண்ணி தான் இந்த கதை எழுதப்பட்டது. அதாவது இந்த உலகத்தில் நம்ம இருக்கோம்ல, அதே மாதிரி பல நூல் மயில் தாண்டி ஒரு உலகத்தில் இன்னொரு ஸ்பைடர்மேன் இருக்கும். அதாவது நம்ம தான் இன்னொருத்தர் இருப்போம். நினைச்சா ஏதோ இங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல, எதிரில் எக்ஸ்மேன் அவெஞ்சர்ஸ் ஏன் வண்ணத்துக்கு எதிரி தான். கார்னேஜோட கொடூரமானதாக இருந்தாலும் கார்னேஜுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறதா செய்கிறாங்க. சூப்பரியர் ஆர் அவெஞ்சிங் ஸ்பைடர்மேன். அவெஞ்சிங் ஸ்பைடர்மேனில் அவெஞ்சர்ஸுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம், ஸ்பைடர்மேனுக்கு அவெஞ்சர்ஸ் மேலே பொறாமை ஏற்பட்டு தன்னோட வில்லன்களான சினிஸ்டர் 6 தனிப்படையாக மாற்றி தனக்கு ஃப்ரெண்ட்ஸாக மாற்றி வச்சிருப்பாரு. அதுதான் அவெஞ்சிங் ஸ்பைடர்மேனோட ஒன்லைன். 2012 ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸில் ஸ்பைடர்மேன் வராததும் அமேசிங் ஸ்பைடர்மேன் சீரிஸ் 6 பிளானுக்கும் இந்த காமிக்கோட ஸ்டோரியில் பேஸாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்க, பட் ஆனால் அதான் இல்லை. ஏன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 தான் கேன்சல் பண்ணிட்டாங்களே, அதுக்கப்புறம் எங்கேருந்து அவெஞ்சிங் ஸ்பைடர்மேன் எடுக்கிறது? அவெஞ்சிங் ஸ்பைடர்மேன் வெரி இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். காரணம், ஸ்பைடர்மேனோட எதிரிங்களை ஸ்பைடர்மேன் நண்பர்கள் ஆக்கிடுவார். கட்டிங் வாங்கி கொடுத்து இல்லைங்க, எல்லாரோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாரு. காமிக் புக்கில் இது அவெஞ்சர்ஸை விட பலமான படையாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு மட்டும் சரியாகி அவங்க பழையபடி தன்னோட வில்லத்தனதையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, ஸ்பைடர்மேன் வாழவே மழையும்னு அலைய ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் எப்படி தன்னோட டீமை சேர்த்தாரா, நண்பர்களாக இருந்து எதிரிகளான தன்னோட எதிரிகளை எதிரிகளை ஆகிட்டாரா அப்படின்றது தான் பேலன்ஸ் கதை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் நான் சொல்ல மறந்த கதையாக இருந்தாலும் சரி, தப்பாக சொன்ன கதையாக இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸில் கழுவி ஊற்றுங்க, நான் படிச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பதில் சும்மா போகாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இது சும்மா மெசேஜ் உங்களுக்காக. ஆனால் வந்து நான் புரிக்கமா ஆடத்துக்கு முன்னாடி ஒரு நான் இப்போ 28